வெல்கம் டு சமையலும் சாத்தியமே. நாம இன்னைக்கு பார்க்க போறது சம டேஸ்டியான ரா மேங்கோ ஜூஸ் தான் பார்க்க போறோம். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மாங்காய் ஒன்று எடுத்துக்கோங்க. இதே மாதிரி தோல் எடுத்துட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு மிளகா, ஒரு சின்ன இஞ்சி துண்டு, சப்ஜா விதை ஊற போட்டது. இப்போ இதை அடிச்சுக்கலாம். இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகா, ஒரு இஞ்சி துண்டு போட்டுக்கிறேன். இதை தண்ணீர் விட்டு அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கிட்டோம். இதை இப்போ வடிகட்டிக்கலாம். கட்டிட்டு நம்ம வேணுங்கிற அளவு தண்ணீர் ஊற்றிக்கலாம். நம்ம வடிகட்டிட்டு வேணுங்கிற அளவு தண்ணீர் ஊற்றிக்கிட்டோம். ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போடுறேன். வேணுங்கிற அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். சப்ஜா வேற கொஞ்சம் போட்டுக்கலாம். இது செம்ம டேஸ்டியாக இருக்கும். நல்லா கார சாரமாக புளிப்பாக. நம்ம இப்போது கிளாஸில் சர்வ் பண்ணிக்கலாம். கிளாஸில் ஊற்றிக்கிட்டோம். இதே மாதிரி பச்சை மிளகாய் எடுத்து இதே மாதிரி கீறி வச்சுக்கோங்க. கீறிட்டு இதை ஒன்று ஒன்று இது உள்ளே போட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். டேஸ்டியான ரா மேங்கோ ஜூஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.